ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி பேசலாமா? எஸ் என்ன பேச போற? ஸ்டார்டிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, நிறைய பேர் ஸ்பெகுலேஷன் போச்சு. அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஜூலைல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு. நானே கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், அதே மாதிரி ஸ்டார்ட் ஆனால் நவம்பர் எண்டு இல்லை டிசம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹாட் ஸ்டார் ஓடிடியில தான் அது வரணும். அது வேர்ல்ட் கப் நடக்க போகுது இல்லைங்களா, ஐசிசி வேர்ல்ட் கப் இந்தியாவில், அதுவும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் காட்டுறாங்க ஓடிடியில், ஹாட் ஸ்டாரில். அது வந்து உங்களுக்கு நவம்பர் தேர்ட் வீக் தான் முடிய போகுது, அக்டோபர் 14 இருந்து. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க சொன்னேன். ஏன்னா ரெண்டுத்தையுமே கிளாஷ் ஆகும் டைமிங். ஒன் டே இன்டர்நேஷனல்னால அவங்களுக்கு 8 மணி நேரம் நடக்கும் இது மேட்ச். இந்த 8 மணி நேரத்தில் இவங்க 3 மேட்ச் முடிச்சுடுவாங்க. சாயங்காலம் 6:30 ஸ்டார்ட் பண்ணால் 9:30 3 மேட்ச் முடிஞ்சிடும். கபடி கிரிக்கெட் அப்படி இல்லை, மத்தியானம் 2:30 ஸ்டார்ட் பண்ணி ராத்திரி 10:30 ஆகும். அதனால கண்டிப்பாக கிளாஷ் ஆகும். முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் ஆயிருக்கு. டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிகேஎல் 10 சீசன் 10வது சீசன் அண்ட் பெரிய இது லேண்ட்மார்க் அண்ட் கேரவன் ஃபார்மேட்டில் நடக்க போதும் அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. அது என்னப்பா அது கேரவன் ஃபார்மேட்னு? கேரவன் ஃபார்மேட் மீன்ஸ் இப்போ ஐபிஎல் வந்து ஹோம் அண்ட் அவே மேட்சஸ் நடக்குது இல்லையா. இப்போ சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. சென்னையில் சிஎஸ்கே மும்பை நடக்கும், அதே மாதிரி மும்பையிலையும் மும்பை வர்சஸ் சிஎஸ்கே தான் ஹோம் அண்ட் அவே பேசஸ் டபுள் லீக் ஃபார்மேட்டில் ரெண்டு வாட்டி விளையாடணும்ல, அதே ஃபார்மேட் தான். இங்கே 12 சிட்டினால 12 டீம் இருக்கிறனால 12 சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, பூனே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் அது என்ன ஃபுல் ஷெடியூலிங் இன்னும் வரல. ஸ்டார்டிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 2nd December 2023. 2nd December வந்து சனிக்கிழமை வீக்கெண்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. கம்ப்ளீட் ஷெடியூல்லாம் வந்துடும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும். மஷால் ஸ்போர்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வந்ததுக்கப்புறம் 1 by 1 சொல்கிறேன். இப்போதைக்கு ஹாப்பி நியூஸ், சென்னையில் கண்டிப்பாக சென்னை ஜவஹர்லால் ஸ்டேடியத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ரீ கோவிட் 2018-19 அப்படி தான் நடந்தது ஹோம் அண்ட் அவே பேசிஸில். அப்புறம் பேண்டமிக் வந்ததுனால தான் லிமிட் பண்ணிவிட்டு ஒரே கிரவுண்ட்லேயும் போன சீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹைதராபாத், பெங்களூர், பூனே அண்ட் மும்பையில் நடந்தது. இப்போ எல்லா ஃபேன்ஸும் அலவுட், எல்லா ஃபேன்ஸும் அவங்கவுங்க கிரவுண்டில் போய் அவங்கவுங்க டீமை சப்போர்ட் பண்ணலாம். கேரவன் மீன்ஸ் ஒரு செட் ஆஃப் கேம்ஸ் முடிச்சுட்டு இன்னொரு சிட்டிக்கு மூவ் ஆகாது. கேரவன் ஃபார்மேட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மேட்சஸ் முடிச்சுட்டு அப்படியே எல்லா டீமும் ஷிஃப்ட் ஆகி பெங்களூர் போவோம், அப்படியே ஹைதராபாத் போவோம். அதுதான் கேரவன் ஃபார்மேட்டுங்கிறது. மொத்தம் 132 மேட்ச் வர உங்களுக்கு தெரியும், லீக் மேட்ச் மட்டுமே சொல்கிறேன். அப்புறம் 2 எலிமினேட்டர், 2 செமிஃபைனல், 1 ஃபைனல், 137 மேட்ச் மொத்தம். ஏன்னா ஸ்பேன் ஆஃப் 2 மந்த்ஸில் முடிப்பாங்க. எனி ஸ்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற ஸ்போர்ட்ஸில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மேட்சஸ் இதுதான். ஐபிஎல் கூட உங்களுக்கு 10 டீம் ஆனதுக்கப்புறம் ஜாஸ்தி டோட்டல் டோர்னமெண்ட்டே 74 மேட்ச் தான் நடந்தது. இப்போ ஐபிஎல்ல ஹோம் அண்ணாவே ரெண்டு பேரும் டபுள் ஹெட்டர் விளையாண்டாலே 95 மேட்ச் தான் நடக்கும். பட் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் இவ்வளோ கேம்ஸ். ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணி காமெண்ட்ரி டீம் ரெடி பண்ணி கேமரா க்ரூ, டிவி க்ரூ, ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு மூவ் ஆகுறதுலாம் இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஜாப், பட் என்டர்டெய்னிங்காக இருக்கும். 10th சீசன் பெரிய மைல் ஸ்டோன், பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது டோர்னமெண்ட்டுக்கு. போன சீசன் அவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு. அது மெயின் காரணம் தமிழ் தலைவாஸ் அவங்க குவாலிஃபை ஆனதுனால தான் ஏகப்பட்ட. ஏன்னா கபடி உருவானதே தமிழ்நாட்டில் தானே, நம்ம போட்ட கோட்டு தானே, எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓ தமிழ் தலைவாஸான்னு மூங்கு மேல் வரல வச்சாங்க, எல்லாம் செமிஃபைனல் வந்துருச்சான்னு. அதனால் இந்த வாட்டி இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஆல் த பெஸ்ட் டு ஆல் த பிளேயர்ஸ், ஆல் த டீம்ஸ், ஆல் த மேனேஜ்மெண்ட் அண்ட் மஷால் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ ஃபார் ஆர்கனைசிங் திஸ் வண்டர்ஃபுல் டோர்னமெண்ட் ப்ரோ கபடி லீக். பார்ப்போம், முடிஞ்சால் நான் கிரவுண்ட்லேருந்து கூட ஒரு ஃபியூ மேட்சஸ் கவர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பாஸஸுக்கு ட்ரை பண்ணுறேன் மஷால் ஸ்போர்ட்ஸ் கிட்ட. பார்ப்போம், அது போக போக பார்க்கலாம். இப்போதைக்கு இதை அனௌன்ஸ் பண்ணிட்டு, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் ஹேட் டு டிஃபெண்ட் த டைட்டில், 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. பாட்னா பேரேஜ் 3 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க, ஜாஸ்தி ஜெயிச்சவங்க சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் மாதிரி. தமிழ் தலைவர் வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை. பார்ப்போம் செமிஃபைனல் ஃபைனலில் எங்கே நடக்க போகுதுன்னு தெரியல. குரூப் மேட்சஸ் எந்தெந்த டேட்டில் எங்கெங்க அனௌன்ஸ் ஆகும்னு பார்க்கலாம். நம்ம மோஸ்ட்லி பொங்கல் ஹாலிடேஸில் சென்னையில் நடக்கலாம், ஆயிடணும். அது போக போக பார்க்கலாம் என்ன குரூப் அப்டேட் பண்ணிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரோட வெயிட் பண்ணுறீங்களா? டிவியில் பார்ப்பீங்களா? பக்கத்து சிட்டியில் இருந்தால் போய் பார்ப்பீங்களா? உங்கள் கருத்து எது வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போதைக்கு December 2nd ஸ்டார்ட் ஆக போகுது ஃபுல் ஷெடியூலிங். வந்துடும் நெக்ஸ்ட் வீக் நானும் அப்டேட் பண்ணுறேன். ஆப்ஷன் இருக்கிற முடியும் September 8-9, அடுத்த மாதம் 18-19 நாள் தான் இருக்குது, அது கோலாகலமாக இருக்கும். அதோட ரிவ்யூ லைவுக்கும் வருவோம் நாங்கள். பாப்போம், அப்டேட் பண்ணுறேன் பார்ப்போம். குறைபத்தத்தை பற்றி நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.